New Union Cabinet after May 30, 2019 May 30th, Narendra Modi avargala மறுபடியும் ரெண்டாவது முறை பிரைம் மினிஸ்டராக இருப்பார். அதுக்கப்புறம் யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், அவர் அறிவித்த யூனியன் கேபினெட் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முன்னாடி இவங்கெல்லாம் தான் மினிஸ்டராக பதவி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த வாட்டி யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுத்துருக்காரு நரேந்திர மோடி, அதுதான் இந்த லிஸ்ட்டு. இந்த டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் யூடியூப் சேனல், மை டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சேனல் நேம் இஸ் கிரீன் ரோஸ் சேனல். ஜாயின் அவர் வீடியோ கோர்சஸ் ஜான யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்ஜெக்டிவ் டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இன் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. ரீட் த லிங்க்ஸ் கிவன் இன் டிஸ்கிரிப்ஷன் வித்தவுட் ஃபெயில். ஜாயின் அவர் வீடியோ கோர்சஸ் டு கிளியர் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக இருக்கிற எல்லா லிங்க்ஸும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நான் இந்த ஸ்டடி மெட்டீரியலு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், இதிலிருந்து நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பேன். எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்றத இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது ஒரு 30 பக்கம் கொண்டு ஒரு சின்ன வீடியோ, ஒரு 30 பக்கங்களுக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்னன்றதை நீங்கள் பாருங்கள். டெக் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் ஆன் நியூ கேபினெட் ஆஃப்டர் மே 30, 2019. குட் மார்னிங் டு யூ ஆல், வெல்கம் டு மை சேனல். கைண்ட்லி மேக் ஏ நோட் ஆஃப் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் மை வீடியோஸ். கைண்ட்லி மேக் ஏ நோட் ஆஃப் ஆல் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இன் மை வீடியோஸ். கிரீன் ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபு, லைக்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜாப் சீக்கர்ஸு இப்போ இது ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்ம இதுவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோடைய ரெக்வெஸ்ட் தான். ஸோ கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அடுத்து என்ன மாதிரியான வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது எனக்கு க்வெஸ்சன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ஆன் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமினேஷன்ஸு டிஎன் யூஎஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்க் டெஸ்ட்டில் வந்து ஒரு 100 க்வெஸ்சன்ஸ் கொண்டு ஒரு புக்லெட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து எலிமினேஷன் மெத்தடு, எல்லா ஷார்ட்கட் ட்ரிக்ஸு, எப்படி எலிமினேஷன் மெத்தடில் ஆன்சர் பண்ணுறது, எப்படி வந்து ஈஸியாக ஒரு 5 செகண்ட்ஸில் ஆன்சர் அப்ரோச் பண்ணுறது, 1-to-1 கோச்சிங் இருக்கும் அதில் மார்க் டெஸ்ட்டில். அட்மிஷன்ஸில் வந்து இது ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு கிளாஸஸும் அட்டன் பண்ணலாம், மார்க் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணலாம். மார்க் டெஸ்ட் வந்து ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்கும். அப்பெக்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர் கமிட்டிஸ் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட், பிரசிடென்ட் செக்ரட்டேரியட், வைஸ் பிரசிடென்ட் செக்ரட்டேரியட், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், யூனியன் கேபினட் செக்ரட்டேரியட், பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 1950 to 2014, நிதி ஆயோக் ஃப்ரம் January 1, 2015 டில் டேட், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சிஏஜி, மினிஸ்டர் அண்டர் மினிஸ்ட்ரிஸ் அண்டர் இந்தியன் கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரோ அண்ட் ரூரல் இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபாரஸ்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்,
Ministry of Health and Family Welfare, Ministry of Heavy Industries and Public Enterprises, Ministry of Home Affairs, Ministry of Housing and Urban Poverty Alleviation, Ministry of Human Resource Development. இவ்வளோ மினிஸ்ட்ரியும் யார் யாருக்கு என்னென்ன மினிஸ்ட்ரி நரேந்திர மோடி அவர்கள் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கேன். Ministry of Information and Broadcasting, Ministry of Information Technologyன்றது வேற, Ministry of Information and Broadcasting அப்படின்றது வேற. அது வந்து என்னன்றது பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். Ministry of Labor and Employment, Ministry of Law and Justice, Ministry of Micro, Small and Medium Enterprises, Ministry of Mines, Ministry of Minority Affairs, Ministry of New and Renewable Energy, Ministry of Overseas Indian Affairs, Ministry of Panchayat Raj, Ministry of Parliamentary Affairs, Ministry of Personal Public Grievances and Pensions, Ministry of Petroleum and Natural Gas, Ministry of Power, Ministry of Railways, Ministry of Road Transport and Highways, Ministry of Rural Development, Ministry of Science and Technology, Ministry of Shipping, Ministry of Social Justice and Empowerment, Ministry of Statistics and Program Implementation, Ministry of Steel, Ministry of Surface Transport, Ministry of Textiles, Ministry of Tourism, Ministry of Tribal Affairs, Ministry of Urban Development, Water Resources, Ministry of Women and Child Development, Ministry of Youth Affairs and Sports. So, இதெல்லாம் வந்து நரேந்திர மோடி வந்து என்னென்ன மினிஸ்டர்ஸு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க அவங்கெல்லாம் என்னென்ன கான்ஸ்டிடியூன்சியில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ லெக்சரு. இதை வச்சு என்னெல்லாம் டிஎன்பிசியில் என்ன மாதிரியான கேள்விங்க வரும் அப்படின்றது பார்க்கலாம். இவர் வந்து May 30th 2019 இவர் மறுபடியும் செகண்ட் டைம் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஃபஸ்ட் டைம் வந்து 2014 ஆனார். 2014 என்ன டேட் என்ன நாளில் வந்து இதுவானார் அதான் வந்து நான் உங்களை கேட்குற கேள்வி. உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் 2014 நரேந்திர மோடி எப்போ இந்த இது பதவியேற்பு விழாவை பங்கேற்றாரு, எப்போ வந்து அவர் மற்ற மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மினிஸ்ட்ரியே ஒதுக்கினார், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பிரசிடென்ட் முன்னிலையில் பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த நாள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நரேந்திர மோடி இருந்தார் ஒரு 2014 2019 வரைக்கும். அதான் எப்போட்லேருந்து எந்த டேட்லேருந்துன்றது பார்த்து வச்சுக்கோங்க, நல்லா யூஸ் ஆகும். அப்போவும் அவர் வாரணாசி கான்ஸ்டிடியூன்சியில் தான் நின்னார். இந்த முறையும் வாரணாசி கான்ஸ்டிடியூன்சியில் நின்று தான் அவர் பிரைம் மினிஸ்டராக வின் ஆகியிருக்கார். New cabinet ministers of the central government and constituencies also added. Constituencies பெரும்பாலும் ஆட் பண்ணியிருப்பேன். கான்ஸ்டிடியூன்சிஸ் ஆட் பண்ணலன்னு இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கலை, எலெக்ஷனில் நிற்காமலே நரேந்திர மோடி அவருடைய ஓன் பவர்ஸ் வச்சு அந்த மினிஸ்ட்ரியை அவங்களுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க. என்னன்றது நான் கரெக்டாக அந்த இடம் வந்தோடனே உங்களுக்கு குறிப்பிட்டே சொல்கிறேன். நரேந்திர மோடி வாரணாசி கான்ஸ்டிடியூன்சி பிரைம் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இந்த முறை நரேந்திர மோடி பிஎம் ஆகும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இஸ்ரோ, பாபா அட்டாமிக் பிளான்ட்டு, யுரேனியம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது மாதிரி சில முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து தாமசமே தானே வச்சுக்கிட்டாரு அப்படின்றது வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் வந்து மோடி தன்வசமே வச்சுக்கிட்டாரு. ராஜ்நாத் சிங்கு லக்னோ கான்ஸ்டிடியூன்சில் வின் பண்ணியிருக்காரு மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ். அமித்ஷா காந்தி நகர் கான்ஸ்டிடியூன்சி
அமித் ஷா, காந்திநகர் கான்ஸ்டிடுவன்சி, மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சரகம். இது வந்து முடிஞ்சிருக்கே, அதனால் தமிழில் சொல்ல பார்க்குறேன். இங்கிலீஷ்லேருந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பேன். பார்ப்போம், நம்ம அடுத்தடுத்து பேஜஸ் திருப்பி பார்ப்போம். நிதின் கட்கரி, நாக்பூர் கான்ஸ்டிடுவன்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், மினிஸ்டர் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இன்றது வந்து ஏன், அதை பற்றி ஒரு ஷார்ட் நோட் ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இ வந்து ஒரு ஆக்டாக எந்த வருஷம் ஒரு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணாங்க, எந்த வருஷம் வந்து அது மாதிரி இருந்தது, இந்த எம்எஸ்எம்இயை எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எம்எஸ்எம்இ அதோட சேர்மன் யார், ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எம்எஸ்எம்இ சென்னையில் இருக்குது, கிண்டியில் இருக்குது. அது இல்லாமல் எம்எஸ்எம்இ வந்து நேஷனல்டு பெரிய ஆர்கனைசேஷன். எம்எஸ்எம்இ பற்றி நல்லா ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, ஹேண்ட்லூம்ஸு, சரிங்களா, இந்த சிறுதொழில் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எந்தெந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இயர் ஆஃப் ஒரு வருஷத்தையாவது ஞாபகத்தில் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்டாக்க ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ மந்திரி வந்து மினிஸ்டர் வந்து நிதின் கட்கரி, நாக்பூர் கான்ஸ்டிடியூன்சியில் நின்று ஜெயிச்சிருக்காரு. டிவி சதானந்த கவுடா, பெங்களூர் நார்த் கான்ஸ்டிடியூன்சி, மினிஸ்டர் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். நிர்மலா சீதாராமன், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்டு கார்பரேட் அஃபேர்ஸ். இப்போ டிவி சதானந்த கவுடா வந்து பெங்களூர் நார்த்தில் நின்று வின் பண்ணிட்டு வந்திருக்காரு. நிர்மலா சீதாராமன் அந்த அம்மா வந்து எந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சிலுமே நிற்கல. பிரதம மந்திரி வந்து நரேந்திர மோடி ஐயா வந்து அவருக்கு இருக்க ஓன் பவர்ஸ் யூஸ் பண்ணியே இதை வந்து நிர்மலா சீதாராமனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பார். இவங்க இது எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணலனாலும் அவரோட ஓன் பவர்ஸில் இது கூப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னாக்கா, நிர்மலா சீதாராமன் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஃபினான்ஸ் கார்பரேட்டு அஃபேர்ஸோடைய ஃபஸ்ட்டு ஃபீமேல் இது பார்லிமெண்டேரியன் அவங்க. அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து 2014 மேலேருந்து 2019 வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் அந்த அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் அவங்க தான், ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அவங்க தான். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு ஃபுல் டேர்மு கண்டினியூஸாக நிர்மலா சீதாராமன் நம்ம தான் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேறு யாரும் அது மாதிரி இருந்ததில்லை. இந்திரா காந்தி அம்மையார் கூட இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் ஃபினான்ஸ் மினிஸ்டராகவோ ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டராகவோ இருந்திருக்க மாட்டாங்க. ராம் விலாஸ் பாஸ்வான், மினிஸ்டர் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு இருந்ததுனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நரேந்திர சிங் டோமார், மொரினா கான்ஸ்டிடியூன்சி ஃப்ரம் மத்திய பிரதேஷ், மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ். ரவிசங்கர் பிரசாத், பாட்னா சாஹிப் கான்ஸ்டிடியூன்சி இன் பீகார், மினிஸ்டர் ஆஃப் லா அண்டு ஜஸ்டிஸ், மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஹர்சிம்ராத் கௌர் பதல், பெத்திந்தா கான்ஸ்டிடியூன்சி இன் பஞ்சாப், மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். தவார் சந்த் கெலோட், மினிஸ்டர் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்டு எம்ப்ளாய்மெண்ட். டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ரமேஷ் பொக்ரியால் நிஷங்க், ரமேஷ் பொக்ரியால் அவருக்கு இன்னொரு நேம் வந்து நிஷங்க், ஹரித்வார் கான்ஸ்டிடியூன்சியில் நின்று வின் பண்ணியிருக்காரு. மினிஸ்டர் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்டு டெவலப்மெண்ட். அர்ஜுன் முண்டா, குந்தி கான்ஸ்டிடியூன்சி ஜார்க்கண்ட், மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இப்போ குந்தி கான்ஸ்டிடியூன்சி, இப்போ இது மாதிரி சில கான்ஸ்டிடியூன்சிலாம் பார்த்தீங்கன்னா
குந்தி கான்ஸ்டன்ஸின்னு ஒன்று ஒரிசால இருக்கு. ஸோ இது மாதிரி வந்து குந்தின்ற பேரில் ரெண்டு மூணு ஊருங்க இருக்குது, ஒன்று ஒடிசாவில் இருக்குது, ஒன்று ஜார்க்கண்டில் இருக்குது. அது மாதிரி வேறு என்னென்ன ஊர்லாம் வந்து நார்த் இந்தியாவில் அது மாதிரி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அதுக்கு அடுத்த கான்ஸ்டியன்சி கூட ஒரு நாலு ஊரில் தான் இருக்குது. எப்படின்னா பாருங்கள், ஸ்மிருதி இரானி அமிதி கான்ஸ்டியன்சி இன் உத்தரப்பிரதேஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஸ்மிருதி இரானி அமிதி கான்ஸ்டியன்சி வந்து மத்திய பிரதேஷில் இருக்குது, சத்தீஸ்கரில் இருக்குது. இப்படி அமிதின்ற பேரில் இருக்க ஊர் வந்து ஒரு நாலு ஸ்டேட்டில், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே வந்து ஒரு நாலு இடத்துக்கு மேலேயே இது இருக்குது அமிதின்ற பேரில். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், அப்புறம் நான் கவனித்தது ரெண்டு இடம் தான் கவனித்தேன், இன்னும் கொஞ்சம் இடங்கள்லையும் இது மாதிரி அமிதின்ற பேரில் இருக்குது. அதனால் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸ்மிருதி இரானியோட கான்ஸ்டன்சி அமிதி கான்ஸ்டன்சி உத்தரப்பிரதேசத்தில், மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்டு சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டாக்டர் ஹர்ஷவர்தன், சன்னி சவுக்கு கான்ஸ்டியன்சி நியர் புனே மகாராஷ்டிரா, மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அண்டு மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்சஸ். இது வந்து சன்னி சவுக்கு கான்ஸ்டியன்சி நியர் புனே மகாராஷ்டிரா. நியர் புனே மகாராஷ்டிரா ஏன் அது மாதிரி போட்டிருக்கேன்னா, அது வந்து புனே ஏர்போர்ட்டுக்கு நியர்பையில் தான் ஒரு லொக்கேஷன் கிடச்சிது, மேப் லொக்கேஷன். அதனால் நியர் புனே அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் இருக்கு இல்லையா, கூகுள் மேப்ஸ் பார்த்து தான் இது என்னென்ன கான்ஸ்டியன்சி, என்ன ஸ்டேட்டு, இப்போ புனேக்கிட்ட இருக்கா, மும்பையில் இருக்கா, மும்பை நார்த்தா, மும்பை சவுத்தா, கர்நாடகா நார்த்தா, கர்நாடகா சவுத்தா, இதெல்லாம் எப்படி போட்டிருக்கேன்னா கூகுள் மேப்ஸ் வச்சு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நான் போட்டிருக்கேன். மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி, மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்சஸ் பிரகாஷ் ஜவ்தேகர், மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்டு கிளைமேட் சேஞ்ச் அண்டு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு ப்ராட்காஸ்டிங், பியூஷ் கோயல் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் அண்டு மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரி, தர்மேந்திர பிரதான் மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல் முக்தா அப்பாஸ் நக்வி, மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் பிரலா ஜோஷி, தாரூர் கான்ஸ்டன்சி கர்நாடகா, மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ், மினிஸ்டரி ஆஃப் கோல் அண்டு மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் டாக்டர் மகேந்திரநாத் பாண்டி, சந்தௌலி கான்ஸ்டிடுவன்சி ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்டு என்டர்பிரினர்ஷிப், அருண் கண்பத் சவந்த் மும்பை சவுத் கான்ஸ்டிடுவன்சி, மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்டு பப்ளிக் என்டர்பிரைசஸ், கஜேந்திர சிங் ஜோத்பூர் கான்ஸ்டிடுவன்சி, மினிஸ்டர் ஆஃப் ஜலசக்தி. மினிஸ்டர் ஆஃப் ஜலசக்தியை பற்றி தனி வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் வருது, மறக்காமல் நம்ம கிரீன் ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்லும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு ரெக்வஸ்ட்டு என்னன்னாக்கா, இந்த வீடியோ படிக்கும்போது அங்கங்கே உங்களுக்கு வாய்ஸில் ஏதாவது தணறல் தெரிஞ்சால் என்னை மன்னிச்சுக்கோங்க. என்ன மேட்டர்னா, இதெல்லாம் வந்து நிறைய நார்த் இந்தியன் நேம்ஸு, நம்ம கேள்விப்படாத பேருங்க இதெல்லாம். ஸோ இந்த நார்த் இந்தியன் நேம்ஸு ஒன்று வந்து ஹிந்திக்காரங்க, ஒன்று குஜராத்திக்காரங்க, ஒன்று கர்நாடகா கன்னடம் பேசுகிற கர்நாடகாக்காரங்கள்து, இப்படி வந்து இது நிறைய மினிஸ்டர்ஸோட பேர் வந்து நம்ம கேள்விப்படாத பேராக இருக்கும். எல்லாம் கொஞ்சம் நார்த் இந்தியன் நேம்ஸாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ஆடியோவில் ஏதாவது சேனலில் தெரிஞ்சால் என்னை மன்னிச்சுக்கோங்க. மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் சந்தோஷ்குமார் கங்குவார், பரேலி கான்ஸ்டியன்சி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் த ஃபினான்ஸ் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட், ராவ் இந்தர்ஜித் சிங் குர்கான் கான்ஸ்டியன்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த
Ministry of Statistics and Program Implementation and Minister of State Independent Charge of the Ministry of Planning. Sripath Nayak, Ministry of State Independent Charge of the Ministry of Ayurveda, Yoga, Naturopathy, Yunani, Siddha, Homeopathy and Ayush and Ministry of State in the Ministry of Defense in North Goa. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதோ இதுதான் வந்து இது என்னது அதனுடைய ஆயுர்வேதா இதோ இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது ஸோ இந்த ஆயுஷ் அதுக்கான ஃபுல் ஃபார்மு ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் பற்றி நம்ம தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து டாக்டர் ஜிதேந்திர சிங், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் Ministry of Development of Northeastern Region, Minister of State in the Prime Minister Office, Minister of State in the Ministry of Personal, Public Grievances and Pensions, Minister of State in the Department of Atomic Energy, Minister of State in the Department of Space. யார்? டாக்டர் ஜிதேந்திர சிங். டாக்டர் ஜிதேந்திர சிங்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் இருப்பார். டாக்டர் நம்ம நரேந்திர மோடியும் இந்த இது மினிஸ்ட்ரியில் இருப்பார். இதெல்லாம் வந்து பிஎம் தாமசமே வச்சுக்கிட்ட ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ், அட்டாமிக் எனர்ஜி அண்டு ஸ்பேஸ். கிரண் ரிஜிஜு, அருணாச்சல் பிரதேஷ் வெஸ்ட் கான்ஸ்டிடுவன்சி, இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். பிரஹலாத் சிங் பட்டேல், தாமு கான்ஸ்டிடுவன்சி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ராஜ்குமார் சிங், ஆரா கான்ஸ்டிடுவன்சி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்டர் ஆஃப் பவர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியபிள் எனர்ஜி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஹர்தீப் சிங் பூரி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் சார்ஜ் ஆஃப் த மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. மன்சுக் எல்
Mandavia, Mandavia, the Ministry of State, independent charge, the Ministry of Shipping and Minister of State in the Ministry of Chemicals and Fertilizers. So, in the audio, ஏதாவது உங்களுக்கு தணறல் ஏதாவது திக்க தணறல் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன ஒரு மாட்டி மறுபடியும் ஒரு வாட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த பேர்லாம் வந்து நம்மள நிறைய பேர் கேள்விப்படாத நேம்ஸாக இருக்குது. ஸோ நார்த் இந்தியன் நேம்ஸ் வர கர்நாடகாக்காரங்க நேமு, குஜராத்தி நேமு, அப்புறம் ஹிந்தி பேசுகிறவங்க நேமு, இப்படி வந்து நம்ம நாடு தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லையா, அதனால் நிறைய பேரோட நேம்ஸே நம்ம கேள்விப்படாத நேம்ஸாக இருக்கும். அதனால் ஏதாவது இந்த ப்ரொனன்சியேஷனில் பட் ஆனால் ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்து டிஎன்பிஎஸ்சிக்கோ யூபிஎஸ்சிக்கோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் க்ளீனாக படிச்சிக்கலாம், சரிங்களா? ஸோ ஏதாவது இந்த சவுண்டு குவாலிட்டியில் இந்த ஆடியோவில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்கா நீங்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க. எல்லாமே வந்து நார்த் இந்தியன் நேம்ஸு, அதால் தான் நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். General Studies MCQ includes History MCQ, Geography MCQ, Economics MCQ, Polity MCQ, Physics, Chemistry, Botany, Zoology MCQ or our upcoming videos. So, all subjective videos are multiple choice questions. So, அடுத்து match the following prepare பண்ணிட்டு இருக்கேன், அதை நாங்கள் கூட சீக்கிரம் போட்டுருவேன். ஒரு 100 match the following. ஸோ அது மாதிரி அப்புறம் வந்து அசர்ஷன், ரீசன்ஸு இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அது இருக்கும். ஒரு அது மாதிரி ஒரு 100 க்வெஸ்சன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் போடுறதுக்கு. ஸோ இது மாதிரி வந்து பார்ப்போம். இப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா பயோகிராஃபி ஆஃப் பழைய பர்சன்ஸ், பயோகிராஃபி ஆஃப் காந்திஜி, பயோகிராஃபி ஆஃப் நேருஜி, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னென்ன டிஎன்பிஎஸ்சியில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸு, மாடர்ன் இந்தியா, அதாவது இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் தான் மாடர்ன் இந்தியா சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக அதை பிரித்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு வரேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டு வரேன். ஸோ இப்படியும் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு தோராயமாக ஒரு 4-5 நாள் வரைக்கும் டைம் எனக்கு தேவைப்பட்டுடுது. ஏன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இது பண்ணணும், அதை தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் கொண்டு வரணும் போது ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு 4 நாள் கூட ஆகிடுது. அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள சேனலாக தான் இருக்கும். வீடியோ பார்த்தே நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஜாப் அப்ளிகேஷன்ஸ் அண்டு ஜாப்ஸ் லாஸ்ட் டே டு அப்ளை வில் பி த அப்கமிங் வீடியோஸ் இன் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் வில் நவர் மிஸ் எனி அப்டேட். கைண்ட்லி ஷேர் மை வீடியோஸ் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஜாப் சீக்கர்ஸ். அவர் சேனல் வில் சப்போர்ட் டில் யூ கெட் எ கவர்மெண்ட் ஜாப். God bless you all in clearing various competitive examinations. Thanks for watching this video. Jai Hind.